Hi children, have a nice day to all. Welcome back to Flower Challenges YouTube channel. In this lesson, we will learn about movements of earth. Students, earth, அதாவது பூமி. தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் அதன் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவதை பற்றி இந்த வகுப்பில் பார்க்கலாம். அதாவது earth rotation and revolution. First, we will see about rotation. Rotation is the movement of and earth on its own axis. பூமி தன்னைத்தானே சுற்றி வருவதை rotation என்கிறோம். It takes 24 hours for complete one rotation. அதாவது பூமி ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம் 24 மணி நேரம் ஆகும். அதாவது ஒரு நாள் ஆகும். The rotation of the earth causes day and night. பூமி தன்னைத்தானே சுற்றுவதன் மூலம்தான் இரவு மற்றும் பகல் உண்டாகிறது. The earth rotates from west to east. பூமி மேற்கிலிருந்து கிழக்கு புறமாக தன்னைத்தானே சுற்றுகிறது. Next, we will see about revolution. Movement of the earth and around the sun is called revolution. Students, அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருவதற்கு revolution என்று பெயர். The earth takes 365 quarter days for one revolution. பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் ஆகும். அதாவது ஒரு வருடம் ஆகிறது. The revolution causes of seasons. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றும் போது பருவநிலை மாறுகிறது. அதாவது சீசன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், பூமி ரொட்டேட் ஆகும் போது இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது. அதுவே எர்த் ரெவல்யூட் ஆகும் போது பருவநிலை மாறி மாறி வருகிறது. The earth revolves in an elliptical orbit around the sun at a speed of about 67,100 miles per hour. ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பூமி சூரியனை ஒரு மணி நேரத்திற்கு 67,100 கிலோமீட்டர் அதனுடைய நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. நெக்ஸ்ட், எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் 4 டிஃபரண்ட் சீசன்ஸ் இன் ஏ இயர். தே ஆர் சம்மர், ஆட்டம், வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங். பூமியில் 4 வகையான பருவநிலைகள் உள்ளன. அவை கோடைகாலம், இலையுதிர்காலம், குளிர்காலம் மற்றும் வசந்த காலம் ஆகும். When earth revolves close to the sun, we get summer season and opposite side of the earth get winter season. பூமி சூரியனுக்கு மிக அருகாமையில் சுற்றும் போது நமக்கு கோடை காலமாகவும் பூமியின் மறுபகுதியில் குளிர்காலமாகவும் இருக்கும். Next, we will see about solstice, சங்கராந்தி. Twice a year, when the sun signs occurs directly over the Tropic of Cancer or Tropic of Capricorn. Students, அதாவது solstice, அதாவது சங்கராந்தி. வருடத்திற்கு 2 முறை சூரிய ஒளியானது கடக ரேகை மீதும் மகர ரேகை மீதும் செங்குத்தாக விழுகிறது. Next, we will see about winter solstice, குளிர்கால சங்கராந்தி. The winter solstice, 22nd December, sunsets directly over the Tropic of Capricorn. In the winter solstice, the daytime is shorter, the night time is longer. ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு இயல்பாகவே விண்டர் சீசன்ல எப்பயுமே டே டைம் குறைவாகவும் நைட் டைம் அதிகமாகவும் இருக்கும். இந்த குளிர்கால சங்கராந்தி 22 டிசம்பர் அன்று மட்டும் மகர ரேகை மீது செங்குத்தாக விழுவதால் பகல் நேரம் குறைவாகவும் இரவு நேரம் அதிகமாகவும் வழக்கத்தை விட இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனலி வி வில் சீ அபவுட் சம்மர் சால்ஸ்டிஸ், அதாவது கோடைகால சங்கராந்தி. The summer solstice, 21st June, sun signs directly over the Tropic of Cancer. In the summer solstice, the daytime is longer, the night is shorter. Students, in the கோடைகால சங்கராந்தி ஜூன் 21 அன்று சூரிய கதிர்வீச்சு கடக ரேகை மீது செங்குத்தாக விழுகிறது. அதனால் பகல் நேரம் அதிகமாகவும் இரவு நேரம் குறைவாகவும் வழக்கத்தை விட இருக்கும். Thank you, children.